Mark my words, AI is far more dangerous. இணைய உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்த காத்திருக்கும் சாட் ஜிபிடி கூகுள் சாம்ராஜ்யத்தை சரிய செய்யுமா? November 30, 2022, the world changes forever. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ வந்து பப்ளிக்கு ஃப்ரீயா ரிலீஸ் ஆனால் த்ரூ த டூல் கால் சாட் ஜிபிடி. எஸ், சாட் ஜிபிடி வந்து 0 to 1 million யூசர்ஸ் வர்றதுக்கு ஜஸ்ட் 5 days தான் எடுத்துக்கிச்சு. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா 2 years ஆச்சு 1 million யூசர் அடிக்கிறதுக்கு. இன்ஸ்டாகிராமுக்கும் 2 years ஆச்சு. பின்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 months ஆச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் ஜஸ்ட் 35 days அடிச்சாங்க. இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு சாட் ஜிபிடி வந்துச்சு. சாட் ஜிபிடியோட ரெக்கார்டையும் த்ரெட்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. 3 to 5 hoursக்குள்ள 1 million யூசர்ஸ் வச்சாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், சாட் ஜிபிடி இங்கே நம்ம கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ்ன்றது ரொம்ப 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 பெரிய சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஏஐ பார்த்து பயப்படுறாங்க, அவங்க ஜாப் போயிடுமோ, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயப்படுறதுல இங்கே ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம ஃபேம் ஆகிறது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அதை தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஏஐ வந்து எப்படி வந்து நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ண போகுது, எப்படிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத நம்ம கற்றுக்கிட்டா நம்ம கூடிய சீக்கிரம் இதை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பெரியாத ஆக முடியும். இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வேர்ல்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு மினிமம் 10 to 15 years ஆகுது ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று ப்ராப்பராக பண்ணால் நம்ம தான் கிங்காங்க. இது எந்த இடத்துலலாம் ஏஐ வந்து அஃபெக்ட் ஆக போகுதுன்றத ஒரு மேஜர் 5 ஏரியாஸாக கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் லைஃபை கண்டிப்பாக இதை அஃபெக்ட் பண்ண தான் போகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் இயங்குறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்ல கண்டிப்பா ஏஐ வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து பிளே பண்ணும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் எக்கானமில கண்டிப்பா ஏஐ கொண்டு வர சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசான சேஞ்சஸாக தான் இருக்க போகுது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ரொமான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயே ஏஐ வந்து கொண்டு வர போகிற தாக்கம் ரொம்ப பெருசான ஒரு தாக்கமாக தான் இருக்க போகுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் யுவர் லைஃப் ஒர்க்ஸ். நீங்கள் டெய்லி வேலை செய்கிற ஒரு விதம் இருக்குல்ல, உங்கள் லைஃப்னா இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது மாறும். அது எல்லாமே எப்படி, இது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்கும் நீங்கள் பார்த்ததுலையே, ஐ வில் கேரண்டி யூ. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏஐ பற்றி ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட் இஸ் ஏஐ? எ டைப் ஆஃப் டெக்னாலஜி தட் ஹெல்ப்ஸ் machine and computer to do things that usually a human brain is needed. Yes, or a human brain ala enna panna mudiyumo adha vandu or machine vandu pandrathu dhaan ai na nama solrom. Example pathina, solving problems, the decision edukkirathu, the learning process, id ellathiyum or machine pandrathu dhaan artificial intelligence ai. chat gpt vandu or chatbot model release pannadanaala பப்ளிக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, அது கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. சாட் ஜிபிடி என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸ் வந்து எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜாக வரும், பேராகிராஃப் வரும், ஆர்டிகல்ஸ் வரும், பிளாக் போஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்டையர் ஸ்கிரிப்டுமே கிடைக்கும், இல்லை ஒரு புக்கு கூட நீங்கள் இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதோட பொட்டென்ஷியலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல ப்ராம்ப்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா நல்ல ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மொக்கையான ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா மொக்கையான மெசேஜ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் என்டையராக ஒரு புக் எழுதலாம், டாக்குமெண்ட் ஸ்கிரிப்ட் எழுதலாம், இமெயில் ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஏன் இந்த யூடியூப் ஸ்கிரிப்ட் கூட இதில் எழுதலாம். அந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சாட் போட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் பாருங்க, ரைட் அ கோல்ட் இமெயில் ஃபார் அ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஃபார் வீடியோ எடிட்டிங் சர்வீஸ், உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதே ஓகே, இப்போ வந்து தென் மேக் இட் ஆஸ் அ டெக்ஸ்ட் மெசேஜ்னு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுவும் வேணாமா, மேக் இட் ஆஸ் அ ட்வீட்னு போடுங்க, இப்பயும் உங்களுக்கு ஆன்சர் டப்பு டப்பு டப்புன்னு வரும். எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் நீங்கள் சூப்பராக போகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இமேஜ் நமக்கு தெரியும், சவுண்ட் நமக்கு தெரியும், சென்ஸ் நமக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே ஏஐ பண்ணிருச்சுங்களேன், ஏஐ வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணோம். இதையும் தான் இதெல்லாம் பண்ண போது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன ப்ராம்ப்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணோன்றது ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஏஐ.
டாலி, மிட்ஜர்னி இந்த மாதிரி வெப்சைட்லாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ அதெல்லாமே பெய்டாக மாற்றிட்டாங்க. ஃப்ரீ வெப்சைட்டில் நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ட்ரையல் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ ஏஐயால் வந்து டெக்ஸ்ட்டுமே ஜென்ரேட் பண்ண முடியுது, இமேஜுமே ஜென்ரேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் என்ன, வீடியோ தான். ஃபஸ்ட்லாம் வீடியோ எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிளிப்போர்டில் வரைஞ்சிருப்போம், அதை அப்படியே ஸ்வைப் பண்ண பண்ண வீடியோவாக வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இமேஜை கிரியேட் பண்ண ஏஐயால் ஒரு 100 இமேஜை கிரியேட் பண்ணி அந்த 100 இமேஜை சேர்த்து ப்ளே பண்ணால் கண்டிப்பாக ஒரு வீடியோவையும் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஏஐ கிட்ட இருக்கு. இப்போ வந்து ஒரு நம்மளோட பிரெயின்ல ஒரு சிப்பை வச்சா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணுன்ற அளவுக்கு நியூட்ரல் லிங்க் வந்து நம்ம எலான் மஸ்க் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இப்போ அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. இதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் சின்ன சின்ன தப்புகள்லாம் இருக்கலாம், ஏன்னா இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 1 எடுத்துக்கோங்க, அது எப்படி இருந்தது. இப்போ இருக்க கரண்ட் iPhone 15 எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ChatGPT 100th வெர்ஷன் வரும்போதுலாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏஐயோட அட்வான்ஸ் மாடல் தான் டெஸ்லா போட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெஸ்லா போட் அப்டேட்லாம் இப்போவே வந்துருச்சு. நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது இன்னும் 10 வருஷத்தில் ரியாலிட்டியில் நடக்கும். அதை டெஸ்லாவே இப்போ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லா போட்டோட மாடல் நான் போடுறேன், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது இன்னும் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரல, அது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இதெல்லாம் 100x ஆகும் போது பார்த்துக்கோங்க, அந்த வேர்ஷன் 100th வேர்ஷன் வரும்போதுலாம் இதோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ நம்மளால கணிக்கவே முடியல. இப்போ எப்படி சிட்டிக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணினே இருந்துட்டு இது இப்போ அதால் வந்து ஒரு 100 ரோபோ உருவாக்க முடியும், அந்த லெவலுக்கு அது வருது பார்த்தீங்களா. இதை தான் நம்ம சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அந்த லெவலை இதை அச்சீவ் பண்ணிச்சுன்னா என்டையர் ஹியூமனிட்டிக்கே பிரச்சனை காத்துட்ருக்கு. இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸை நம்ம ஆக்செப்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஒரு சூப்பர் பவராக இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துச்சுன்னா அது ரொம்ப இன்டர்லிங்க்டு கனெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க, பில்ட் எ பில்லியன் டாலர் கம்பெனின்னு கேட்டால் ஐடியாவும் அதே சொல்லிடும். நீங்கள் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணால் பில்லியன் டாலர்ஸ் அச்சீவ் பண்ணலான்ற A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏஏ சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட் காப்பி, அந்த ஆடை வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த வீடியோ எடிட் பண்ணுறது, அந்த வீடியோ கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே ஏஏ பார்த்துக்கும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம சொல்கிறது. இப்போ நமக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்சஸ் கிடையாது, சில பல ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஐ வைப் அவுட் என்டையர் ஹியூமன் ரேஸ்ன்னு நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த ஆன்சர் கிடையாது. இதெல்லாம் இந்த ரெகுலேஷனும் இப்போ வந்து கரண்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரம் த பாஸ்ட் 100,000 ADBD அந்த டைம்லேருந்து இந்த 2024 வச்சுக்கோங்களேன், இந்த பீரியட்லலாம் கண்டுபிடிச்ச இன்னோவேஷனை விட அடுத்து வரப்போகிறது இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா கூட அந்த இன்னோவேஷன் பக்கத்தில் நிற்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கடைசி பாயிண்ட் தான் சிங்குலாரிட்டின்னு வரப்போகுது. இந்த ஃப்யூச்சர் இருக்குல்ல, இந்த ஃப்யூச்சரில் ஹியூமனிட்டி மாறப்போகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட். இது அப்படிதான் இந்த டோரிமான் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அங்கே ஃபியூச்சரில் நடக்கிறது வந்து காட்டுவாங்க, மனுஷங்களே ரோபோட் மாதிரி தான் சூட் போட்டு நடந்துட்டு இருப்பாங்க, எல்லாமே ரோபோட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக அதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துடும், அந்த லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் இருக்காங்களே, ஹியூமனோட கடைசி இன்வென்ஷன் வந்து இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ரோபோட்டாக மட்டும்தான் இருக்கும். இதை கண்டுபிடிச்சக்கப்புறம் ஹியூமன் எதையுமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே வராது. அதுக்கு அடுத்து வரப்போகிற இன்னோவேஷன் எல்லாமே இந்த ரோபோட் பண்ண போகிற இன்னோவேஷனாக மட்டும்தான் இருக்க போகுது. சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுவே செல்ஃப் அவேர் ஆகி அதுவே டெசிஷன்ஸ் எல்லாமே ஓனாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும், நம்ம ஹியூமனிட்டியை அது இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். எங்க இதெல்லாம் சேர்ந்து நம்மளை கொண்டுடுமா, ஏ ரோபோட்ஸ்லாம் நம்மளை கொல்லுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொல்லாது, ஏன்னா அதுக்கு வந்து எந்த ரீசனுமே இல்லை நம்மளை கொல்றதுக்கு. அதே மாதிரி தான் நமக்கும் எந்த ரீசனுமே இல்லை ஒரு எறும்பை கொல்றதுக்கு. பட் நம்ம ஒரு ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக போகிறோம், ஒரு இடத்துல ஃபாஸ்ட்டாக போகும் போது எறும்பு குறுக்க வருதுன்னா நம்ம அதை கொண்டுட்டு தான் போவோம் சில எறும்புகளை. அதே மாதிரி சிலது நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, சில ரோபோட்ஸ் மனுஷங்களை கொல்ல தான் செய்ய போகுது. ஏஐ வந்து கண்டிப்பாக சில ஜாப்ஸ் எல்லாம் சாப்பிட தான் போகுது.
இப்போ வந்து டிரைவர் வேலை தேவையில்ல, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்லாலாம் செல்ஃப் டிரைவிங் காரு சூப்பராக போயிட்டுருக்கு. அதனால் ஃப்யூச்சர் ஃபுல்லாக செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்துடும். இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரு, வீடியோகிராஃபர், வீடியோ எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு டிகேட் ஆகும். ஒரு டிகேட் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் எல்லா ஜாபுமே போயிடாது, கண்டிப்பாக சில ஜாப்ஸ் இருக்கும். அது என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தயாராகந்தோன்னா கண்டிப்பாக இந்த வேவில் வந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த ஏஐ பின்னாடி இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம மஸ்க் மாமா தான். அதுக்கப்புறம் சாம் ஆல்டன். சாம் ஆல்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த ஓப்பன் ஏஐயோட சிஇஓ. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியோட கோலையும் ஏஐயோட கோலையும் ஒன்றா அலைன் பண்ணுறதுக்கு தான் அவங்க இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏஐ இந்த டெக்னாலஜி வந்து யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து உட்காந்து பயந்துட்டு இருக்கக்கூடாது, இதனால வந்து என் லைஃப் அஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இந்த டெக்னாலஜி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் தான் பார்க்கணும். ஈவன் இதை வந்து கவர்மெண்ட்டே பேன் பண்ணாலும் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து இந்த கோடை கிராக் பண்ணி கண்டிப்பாக அவங்க இதை பப்ளிக்கு கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்று, அக்செப்ட் ஆர் டை. இப்போ எப்படி ஜப்பான் மேலே ரெண்டு ஹிரோஷிமா நாகசாகின் ரெண்டு குண்டு போட்டாங்களோ, அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சோ, அதே மாதிரி இந்த செஞ்சுரியோட நியூ நியூக்ளியர் பாம் தான் இந்த ஏஐ. இதோட இம்பேக்ட் ஹியூமன் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க போகுது. இதோட தாக்கத்தை நம்மளால் தாங்க முடியுமான்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டிண்டர் கான்வர்சேஷன் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து ஒரு ஏஐ போட்டில் ஃபீட் பண்ணிட்டோன்னா அது நம்மகிட்ட பேசுகிற விதம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அது வந்து பொட்டென்ஷியல் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா போட்டை பற்றி நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ டெஸ்லா போட் பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ டெஸ்லா போட்லேயே வெர்ஷன் 10 வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, ஹியூமன் மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷன் 2.0 பார்த்துருப்போம், 2.0 ஹெமி ஜாக்சன் பார்க்க அப்படியே பொண்ணு மாதிரி ஒரிஜினல் பொண்ணு மாதிரியே, பட் ஆனால் ரோபோட். அந்த மாதிரி தான் ஃபியூச்சர் இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்போ அந்த ரோபோட் மோர் கேரிங்காக இருக்கும், மோர் லவ்விங்காக இருக்கும், உங்களை அந்த அளவுக்கு பார்த்துக்கும், உங்களை அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், உங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது. அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் லவ் லைஃபே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் சீப்பர் தென் அ கேர்ள் ஃப்ரெண்ட். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணணும், இந்த ரோபோட்டுக்கு வெறும் சார்ஜ் போட்டாலே போதும். அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, தயவுசெய்து கமெண்டில் சொல்லுவீங்க. ஹியூமன் ரோபோவா இல்லை ரியல் ஹியூமனா அதை நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். சில சொல்லலாம் இதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது தான். பட் இவ்வளோ பண்ணதில்ல அதுவே பெரிய விஷயம். வர 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 அவங்க அதையும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ 90s கிட்ஸ் சில பேர் சிங்கிளாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்போ இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு ரோபோட் ஹியூமன் வந்துடும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் ஏலியன்ஸ். நிறைய நியூஸ் பார்த்துருப்போம், யூஎஃப்ஓ அங்கே பார்த்தோம், ஏலியன் வர்றதுக்கான அறிகுறி இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹியூமனாகவே இந்த யூனிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு ரோபோட்டை தான் அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திராயன் 3 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சந்திராயன் 3 ஒரு ரோபோட் அமைச்சோம், அதுக்குள்ளே ஒரு ரோவர் இருக்க மாதிரி அமைச்சோம். ஏன் நம்ம ரோபோட்டை அனுப்புகிறோன்னா, ரோபோட்டுக்கு சாப்பாடு தேவையில்லை, அதால் நிறைய நாள் வாழ முடியும். எந்த கிளைமேட் இருந்தாலும் பரவாயில்ல, மழைச்சா சரி புயலச்சா சூரியன் வந்தாலும் சரி அதால் வாழ முடியும். அதனால் இதை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும். அதனால தான் ரோபோட்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ ஏலியன்ஸ் வந்து நம்மளை விட ஹையர்டாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக, டெக்னாலஜியில் இருக்க எல்லாத்துலேயும். ஏன் அவங்கக்கிட்ட ஏஐ இருக்காதா? இப்போ ஏலியன்ஸ் இங்கே வரதுந்தா அவங்களும் ரோபோட்டை தான் அனுப்புவாங்க. அதான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அது வந்து அதோட ஓனாகவே அதை வந்து அதை பார்த்துக்க முடியும், அதை ரீட் பண்ண முடியும். ரோபோட்டாலே தன்னை பார்த்துக்க முடியும் போது ரோபோட்டை தான் அனுப்புவாங்க. சொல்ல முடியாது, இங்கே கூட ஏலியன் இருக்கலாம், அது அதோட ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க முடியாமல் ஏஐ ஃபார்மில் இருக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன்ஸால் ஒரு ரோபோட்டிக் ஹியூமன், நம்ம ஹியூமன் மாதிரியே இருக்கிற ரோபோட்டை கிரியேட் பண்ணும்போது ஏன் ஒரு ஏலியன்ஸால் பண்ண முடியாதா? அதனால் இங்கே நம்மளை சுற்றி எப்படி வேணால் இருக்கலாம், அது நமக்கு தான் தெரியல அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து யாரை வேணால் அமைச்சிருக்கலாம், எதை வேணால் அமைச்சிருக்கலாம், ஈவன் ஏஐ கூட அவங்க அமைச்சிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓல்டு டெக்னாலஜி வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு, ஒவ்வொரு யூனிவர்ஸும் ட்ராவல் பண்ணி நமக்கு வந்து அதோட இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு 5 இயர்ஸ் டைம் எடுத்துச்சு. ஈவன் இப்போ சந்திராயன் கூட எடுத்துக்கோங்களேன், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நியர்லி ஒரு 1.5 மந்த்ஸ் அந்த டைம் வந்து எடுக்கிறதுனால
இப்ப அது வந்து ஒரு ஏஐயா இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும் சிச்சுவேஷன்ஸ, அது ஆட்டோமேட்டிக்கா தன்னை கோட் பண்ணிக்கும் நம்ம தேவையான எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டா. அதனால ஏஐ வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான திங்கா இருக்கும். இப்ப நம்ம ஹியூமன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட மோர் தென் அ டைம் ஏஐ வந்து சூப்பரா இந்த யூனிவர்ஸை வந்து நமக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கும். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் சூப்பரா பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் நம்ம ஃப்ளஷ் இருக்கு தெரியுமா, இது சூப்பர் ஈஸி டு கில். ஆனா இதே ஒரு ஏஐ எடுத்துக்கோங்க, அது சூப்பர் கோல்டா இருக்கட்டும், சூப்பர் ஹாட்டா இருக்கட்டும், ஆக்சிஜனே இல்லைனாலும் பரவாயில்ல, இல்ல எக்கச்சக்க ஆக்சிஜன் இருக்கு, எப்படி இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை வந்து இதை அடாப்ட் பண்ணிட்டு இதால தன்னோட ஓன் அடாப்டபிலிட்டியும் ஓன் கோட் பண்ணி அதால வேலை செய்ய முடியும். அதனால ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஏஐ வந்து ஒரு பெஸ்டான விஷயம். இப்ப இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கடைசியா வர்றது ஒரே ஒரு கேள்வி, வாட் அபவுட் லைஃப், வாட் அபவுட் டெத்? இப்ப நம்ம டெத்னா என்னத்தை சொல்லுவோம்? இப்ப நம்மளால வந்து எந்த ஒரு இன்புட்டும் ரிசீவ் பண்ண முடியாது, அவுட்புட்டும் கொடுக்க முடியாது, அதுதான் நம்ம ஒரு இன்னேபிலிட்டி தான் நம்ம டெத்துன்னு சொல்லுவோம். இப்ப இன்கேஸ் நம்ம பர்சனாலிட்டியா என்ன டிஃபைன் பண்ணுவோம், நம்ம தாட்ஸ் வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்றோம் ஒரு விஷயத்துக்கு, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தான் நம்ம ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இப்ப நம்ம தாட்ஸையும் நம்ம பிஹேவியரையும் நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்ப நான் எப்படி பேசுவேன், எப்படி நடப்பேன், எப்படி யோசிப்பேன், என் பாஸ்ட் என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு கிளவுட்ல போட்டோம், ஒரு கிளவுட் டிரைவ்ல வந்து சேவ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ரோபோட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட் பண்ணிட்டு அது வந்து ரியல் ஹியூமன்ஸோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது நான் தானு சொல்லிட்டு லிட்ரலி அது வந்து ரோபோட் வெர்ஷன் ஆஃப் மீ. அப்ப யோசிச்சு பாருங்க, டெத்துன்ற ஒன்னே இனிமே இருக்காது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏலியன்ஸ் வந்து அவங்க யார வேணா அமைச்சிருக்கலாம், லிட்ரலா ஹியூமனை கூட அமைச்சிருக்கலாம், ஏன் இலான் மஸ்க் கூட ஒரு ஏலியனா இருக்கலாம் சொல்ல முடியாது. இப்போ அதனாலதான் அவர் மாஸ்க் போகணும்னு ரொம்ப துடிக்கிறாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி ரோபோட் வெர்ஷன் ஆஃப் நம்மளை கொண்டு வந்துட்டோம், இப்ப ரோபோட் வெர்ஷன் ஆஃப் சந்தோஷ் வந்துட்டா, எர்த்ல இருந்து மாஸுக்கு போறதும் மாஸ்ல இருந்து யுரேனஸ் போயிட்டு வர்றதுலாம் வித்தின் அ செகண்ட்ல நடக்கும். இதெல்லாம் ஈஸியா நடக்கிறதுக்கு நம்மளுடைய ரோபோட் வெர்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்கேஸ் எனக்கு டவுட் இருக்கு, மஸ்க் சொன்ன மாதிரி மஸ்க் தான் ஏலியன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே சந்தோஷ், நீ வந்து ரோபோட்ஸ் ஒய்ஃப் சொல்லிட்ட, டெத்தை பத்தி பேசிட்ட, ஏலியன்ஸை பத்தி பேசிட்ட, எல்லாத்தையும் பத்தியும் பேசிட்ட, இப்ப ஏஐ வச்சு பணத்தை மேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க ஒரு இந்த மென்டாலிட்டிக்கு முதல்ல வரணும். என்ன மென்டாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்து என்னை அழிக்க வரல, ஏஐ வந்து என்னை சூப்பர் சார்ஜ் பண்ணதான் வந்திருக்குன்ற மென்டாலிட்டியா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் ஆப்ரேட் ஆகிற விதம் இருக்குல்ல, அது கண்டிப்பா மாறும். இப்ப நான் இந்த கான்வர்சேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிளிப் ஒன்னு ஆட் பண்றேன், அதை பாத்துட்டு வாங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன சொல்ல வரேன்னு. I'm happening out here. Hi, I'm calling about the woman's haircut for a client. I'm looking for something on May 3rd. Sure, give me one second. Sure, what time are you looking for around? At 12 p.m. We do not have a 12 p.m. available. The closest we have to that is a 1:15. Do you have anything between 10 a.m. and 12 p.m.? Depending on what service she would like, what service is she looking for? Just a woman's haircut for now? Okay, we have it 10 o'clock. 10 a.m. is fine. Okay, what's your first name? The first name is Lisa. Okay, perfect. So I will see Lisa at 10 o'clock on May 3rd. Okay, great. In the video, we will baseline. இதே மாதிரி ஒரு 100 நல்ல சேல்ஸ் ஆகிற சேல்ஸ் ஸ்கிரிப்ட் எடுத்து இந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணிட்டா இனிமே அதுவே வந்து டைரெக்டாக கால் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எந்தெந்த ஒர்க்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபிசிக்கல் லேபர், லோ ஸ்கில் ஜாப்ஸ், ஹை ஸ்கில் ஜாப்ஸ், க்ரியேட்டிவ் ஜாப்ஸ், எல்லாத்துலேயும் இதோட தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பி ரைட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் வித்தின் அ ப்ராம்ப்ட்ல வந்து காப்பி ரைட்டிங் கண்டென்ட்டே ஜென்ரேட் பண்ண முடியும். தென் டிசைனர்ஸ், இப்போ நம்ம கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் அவ்வளோவா தேவைப்படவே மாட்டாங்க. வித்தின் அ ப்ராம்ப்ட் நம்மளால வந்து நமக்கு என்ன மாதிரி போஸ்டர்ஸ் வேணுமோ அதை நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம ஏஐக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டா அதுவே கஸ்டமர் சப்போர்ட்டை கொடுத்துரும். மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ வரலாம், இப்போ அதுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டா இப்போ அதுவே வந்து நமக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு அதால் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஃபைனான்ஸில் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் எப்படிலாம் போயிருக்கு அந்த டேட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், எப்படி நம்ம ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணோம், எல்லாமே ஏஐயால் கண்டிப்பாக பண்ண முடியும்.
இதுதான் இது நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எவல்யூஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். பிசினஸ் உள்ள இதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் இருக்கு, திஸ் பர்சன் டு நாட் எக்ஸிஸ்ட். அந்த வெப்சைட் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இமேஜஸ் இருக்கும். இப்படிலாம் உண்மையான ஆட்கள் கிடையவே கிடையாது, இது எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ். இப்போ இமேஜ் இதால உருவாக்க முடியும்னா கண்டிப்பா அதை வீடியோஸ் அதால உருவாக்க முடியும். மெனி இமேஜஸ் ஈக்குவல் டு வீடியோ, அதையும் கண்டிப்பா இது உருவாக்கும். அப்ப இல்லாதவங்க ஒரு ஒரு பாப்புலர் இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க பாத்துருப்பீங்க, இந்த பொண்ணோட ஐடி, இது வந்து பொண்ணே கிடையாது, டோட்டலி ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அதுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு கான்ட்ரவர்சி நீங்க பாத்துருப்பீங்க, டீப் ஃபேக். இந்த டீப் ஃபேக்ல ரஷ்மிகா மந்தனா வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு, அதுவும் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஏ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ். நம்ம தலைவன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்.